3 லட்சம் ஆண்டுகள் பழமையானது நம் தமிழ்மொழி. தமிழர்களின் குரல் நான்களின் பரிணாம வளர்ச்சி ஆராய்ச்சியில் கிடைத்த புதிய தகவல். 10ஆம் வகுப்பு புவியியலில் அலகு 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். முதலில் பாடத்தோட கற்றல் நோக்கங்களை பார்க்கலாம். நமது மாநிலத்தின் உருவாக்கம் பற்றிய வரலாற்றை தெரிந்து கொள்ளல், தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் பற்றி கற்றறிதல், தமிழ்நாட்டின் காலநிலை மண்வகைகள் மற்றும் இயற்கை தாவரங்களின் தன்மைகளை புரிந்து கொள்ளல், மாணவர்கள் தங்கள் வசிக்கும் இடத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் புவியியல் கூறுகள் பற்றி அறிந்து கொள்ளல், தமிழ்நாட்டில் நிகழும் பேரிடர்கள் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு பெறுதல். தலை சிறந்த குடிமகனாக புவியியல் கற்க வேண்டும். தற்போது நாம் கற்கவிருப்பது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாமா? தமிழ்மொழி பிறப்பியல், மாநில உருவாக்க வரலாறு, அமைவிடம், பரப்பளவு, இயற்கை பிரிவுகள், ஆறுகள், காலநிலை, மண்வகைகள் மற்றும் இயற்கை தாவரங்கள். மொழி அடிப்படையில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. இந்தியாவில் மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை ஆங்கிலேயரால் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டது. மெட்ராஸ் சென்னை என மாற்றம் பெற்றது எப்போது? அதை மாற்றி அமைத்தவர் யார்? 1996ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 17ஆம் நாள் அன்றைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு. கருணாநிதி அவர்களால் மெட்ராஸ் என்ற பெயர் சென்னை என்று மாற்றம் பெற்றது. தமிழ்நாட்டின் அமைவிடம் பற்றி கூறு. தமிழ்நாடு நிலப்பரப்பில் 8 டிகிரி 4 கலை வட அட்சம் முதல் 13 டிகிரி 35 கலை வட அட்சம் வரையிலும், 76 டிகிரி 18 கலை கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 கலை கிழக்கு தீர்க்கம் வரையிலும் தமிழ்நாடு பரவியுள்ளது. தமிழ்நாட்டின் கடைகோடி பகுதிகளாக அமைந்துள்ளவை எப்பகுதிகள்? கிழக்கில் கோடியக்கரையும், மேற்கில் ஆனைமலையும், வடக்கில் பழவேற்காடு ஏரியும், தெற்கில் குமரிமுனையும் அமைந்துள்ளன. தமிழகத்தின் பரப்பளவு எவ்வளவு? 1,30,058 சதுர கிலோமீட்டர். தமிழகம் இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம். பரப்பளவில் 4% கொண்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய மாவட்டங்கள் தென்காசி, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர். 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடு. கிழக்கே வங்காள விரிகுடாவும், மேற்கே கேரளாவும், வடக்கே ஆந்திர பிரதேசமும், வடமேற்கே கர்நாடகாவும், தெற்கே இந்திய பெருங்கடலும் தமிழ்நாட்டின் எல்லைகளாகும். தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிக்கும் அமைப்பு எது? மன்னார் வளைகுடாவும் பாக் நீர்ச்சந்தியும் பிரிக்கின்றன. இந்திய அளவில் 3வது நீண்ட கடற்கரை கொண்ட தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம் எவ்வளவு? 940 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் அரசியல் பிரிவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மாவட்டங்கள், வருவாய் கோட்டங்கள், வட்டங்கள் எத்தனை? மாவட்டங்கள் 37, வருவாய் கோட்டங்கள் 76, வட்டங்கள் 226. தமிழ்நாட்டில் பிற்காக்கள் என அழைக்கப்படும் குறுவட்டங்கள் எத்தனை? 1127. வருவாய் கிராமங்கள் எத்தனை? 16,564. மாநகராட்சிகள் எத்தனை? 15. நகராட்சிகள் எத்தனை? 125. ஊராட்சி ஒன்றியங்கள் எத்தனை? 385. பேரூராட்சிகள் எத்தனை? 561. கிராம ஊராட்சிகள் எவ்வளவு? 12,618. மக்களவைத் தொகுதிகள் 39. சட்டமன்ற தொகுதிகள் 234. தக்காண பீடபூமியின் மற்றொரு பெயர் என்ன? தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமியின் காலம் எது? கிரேட்டேசியஸ் எனும் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. என் நிலப்பகுதியிலிருந்து இது உருவாகியுள்ளது? கோண்ட்வானா. தீபகற்ப பீடபூமியின் நிலத்தோட்டங்களை வரிசைப்படுத்துக. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள் என 5 பிரிவுகளாகும். மேற்கு தொடர்ச்சி மலை எங்கு வரை பரவியுள்ளது? வடக்கே நீலகிரி முதல் தெற்கே கன்னியாகுமரியில் உள்ள மருதமலை வரை பரவியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரம் எவ்வளவு? 2,000 மீட்டர் முதல் 3,000 மீட்டர் வரை. அதன் பரப்பளவு எவ்வளவு? 2,500 சதுர கிலோமீட்டர். சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் உருவானவை. மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்கள் எவை?
பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், அச்சன்கோயில் கணவாய். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகள் எவை? நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை, வருசநாடு மலை, ஆண்டிப்பட்டி குன்றுகள், அகத்தியர் மலைகள். நீலகிரி மலையில் உள்ள சிகரங்கள் எத்தனை? 24. தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் எவ்வளவு? 2637 மீட்டர். முக்குருத்தி சிகரத்தின் உயரம் எவ்வளவு? 2554 மீட்டர். நீலகிரி மலையில் அமைந்துள்ள முக்கிய நகரங்கள் எவை? ஊட்டி, குன்னூர். நீலகிரி மலையில் அமைந்துள்ள பூக்கும் தாவர வகைகள் எவ்வளவு? 2700 வகைகள். தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடுகள் எங்கு அதிகம் காணப்படுகின்றன? நீலகிரி மலையில். ஆனை மலையின் அமைவிடம் எது? தமிழ்நாடு கேரள மாநில எல்லைப்பகுதியில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கில் அமைந்துள்ளது. ஆனைமலையின் முக்கிய பகுதிகள் எவை? ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலை வாழிடம், காடம்பாறை நீர்மின் நிலையம். ஆனைமலையில் அமைந்துள்ள அணைகள் எவை? ஆழியாறு அணை, திருமூர்த்தி அணை. பழனிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது? திண்டுக்கல் மாவட்டம். பழனிமலையில் எத்தனை சிகரங்கள் அமைந்துள்ளன? 3. வந்தராவ் எனும் பழனிமலை சிகரத்தின் உயரம் 2533 மீட்டர். வேம்படி சோலை சிகரத்தின் உயரம் 2505 மீட்டர். கொடைக்கானல் மலை சிகரத்தின் உயரம் 2150 மீட்டர். தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஏலக்காய் மலை வேறு எப்பெயரில் அழைக்கப்படுகிறது? ஏலமலை குன்றுகள் எனவும் அழைக்கப்படுகின்றது. ஏலக்காய் மலையில் அதிகம் விளையும் பயிர் ஏலக்காய், பிற பயிர்கள் மிளகு, காஃபி. ஏலக்காய் மலைகளுடன் இணைந்துள்ள பிற மலைகளை கூறு. வடமேற்கில் ஆனைமலை, வடகிழக்கில் பழனிமலை, தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகளோடும் ஏலக்காய் மலை இணைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களை வரிசைப்படுத்துக. தொட்டபெட்டா 2637 மீட்டர், முக்குருத்தி 2554 மீட்டர், வேம்படி சோலை 2505 மீட்டர், பெருமாள் மலை 2234 மீட்டர், கோட்டை மலை 2019 மீட்டர், பகாசுரா மலை 1918 மீட்டர் உயரமுடையது. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி எவை? வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள். வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகளின் பகுதிகள் எவை? மேகமலை, கழுகுமலை, குரங்கணிமலை, சுருளி நீர்வீழ்ச்சி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகளின் தெற்கு சரிவில் அமைந்துள்ள மலை எது? சிறுவில்லியத்தூர் மலை. சிறுவில்லியத்தூர் மலையில் அமைந்துள்ள சரணாலயம் எது? அணில் சரணாலயம். எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு பாயும் ஆறுகள் எவை? வைகை மற்றும் அதன் துணை ஆறுகள். பொதிகை மலை எம் மாவட்டங்களில் அமைந்துள்ளது? இம்மலையின் பெரும்பகுதி திருநெல்வேலி தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்டத்திலும், இதன் தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அமைந்துள்ளது. பொதிகை மலையின் வேறு பெயர்கள் எவை? சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் அல்லது தெற்கு கைலாயம். மேற்கு தொடர்ச்சி மலையின் தனிப்பெரும் தன்மை எது? உயிர் பன்மை செறிந்த ஒன்றாக திகழ்கின்றது. இப்பகுதி வளமான பசுமை மாறா காடுகளையும், நீர்வீழ்ச்சிகளையும், பழமையான கோயில்களையும் கொண்டுள்ளது. இம்மலைப்பகுதியில் கழக்காடு முதல் முண்டந்துறை வரை புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. பொதிகை மலையில் அமைந்துள்ள அருவிகள் எத்தனை? குற்றாலம் நீர்வீழ்ச்சி அருவிகள் முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவிகள் வரை 11 அருவிகள் அமைந்துள்ளன. மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் எவ்விரு மாவட்டங்களின் எல்லைகளாக அமைந்துள்ளன? கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் எல்லைகளாக அமைந்துள்ளன. மகேந்திரகிரி மலைக்குன்றுகளின் சராசரி உயரம் எவ்வளவு? 1645 மீட்டர். கிழக்கு தொடர்ச்சி மலையின் அமைப்பு பற்றி கூறு. இவை தொடர்ச்சியான மலைகள் அல்ல. இவற்றை வங்கக்கடலில் பாயும் ஆறுகள் பல பிரிக்கின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலையின் சராசரி உயரம் 1100 மீட்டர் முதல் 1600 மீட்டர் வரை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள முக்கியமான குன்றுகள் எவை? ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை மற்றும் பச்சை மலை. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் மட்டுமே அமைந்துள்ள மலை எது? கிழக்கு தொடர்ச்சி மலை. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை எது? ஜவ்வாது மலை. இவற்றின் சராசரி உயரம் எவ்வளவு? 1100 முதல் 1150 மீட்டர் உயரம். ஜவ்வாது மலையின் உயர்ந்த சிகரத்தின் பெயர் மேல்பட்டு. ஜவ்வாது மலை பாறைகள் எத்தகையவை? இவை நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகள். ஜவ்வாது மலை எதற்கு பெயர் பெற்றது? பழமரங்கள், மருத்துவ மூலிகைகள், சந்தன மரங்களுக்கு பெயர் பெற்றவை. கல்வராயன் என்ற சொல் எதிலிருந்து வந்தது? கரலர் என்ற
பழங்குடியினர் மரபு பெயரிலிருந்து வந்தது. காவிரி மற்றும் பாலாற்றின் வடிநில பகுதியை பிரிக்கும் மலைகள் எவை? ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை. கல்வராயன் மலைத்தொடரின் சராசரி உயரம் 600 மீட்டர் முதல் 1220 மீட்டர் உயரம் வரை. சேர்வராயன் மலைத்தொடரின் சராசரி உயரம் எவ்வளவு? 1200 மீட்டர் முதல் 1620 மீட்டர் உயரம் வரை. சேலம் நகருக்கு அருகில் அமைந்துள்ள மலை எது? சேர்வராயன் மலை. ஏன் அப்பெயர் பெற்றுள்ளது? சேர்வராயன் என்ற உள்ளூர் தெய்வத்தின் பெயரால் அப்பெயர் பெற்றுள்ளது. சேர்வராயன் மலை சிகரத்தின் பெயர் சோலைக்கரடு. அதன் உயரம் 1620 மீட்டர். சேர்வராயன் மலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. சேர்வராயன் கோயில் பகுதியின் உயரம் 1623 மீட்டர். கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களையும் அவற்றின் உயரங்களையும் பட்டியலிடு. சேர்வராயன் மலை 1623 மீட்டர், பழமலை 1500 மீட்டர், உருகமலை 1486 மீட்டர், குட்டிராயன் மலை 1395 மீட்டர், முகனூர் மலை 1279 மீட்டர், வலசமலை 1034 மீட்டர். மலைகளின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து அளக்கப்படுவதற்கு காரணம் மலைச்சரிவு பகுதிகளும் சமவெளிகளும் மலையினாலும் பல்வேறு பேரிடர்களினாலும் அரிக்கப்படுகின்றன. அதனால் அவற்றின் உயரங்களில் மாறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். ஆகவே கடல் மட்டத்திலிருந்து மலைகள் உயரம் அளக்கப்படுகிறது. கொல்லிமலை எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு எவ்வளவு? 2800 சதுர கிலோமீட்டர். தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்லும் மலை எது? கொல்லிமலை. கொல்லிமலையில் அமைந்துள்ள முக்கிய புனிதத்தலம் எது? அறப்பளீஸ்வரர் கோயில். கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள பிற மலைகளிலிருந்து கொல்லிமலையை எவ்வாறு வேறுபடுத்தலாம்? கொல்லிமலையில் மட்டுமே பசுமை மாறா காடுகளும் சோலை காடுகளும் அதிகம் அமைந்துள்ளன. இங்கு பல காஃபி தோட்டங்கள், பழங்கள், பூக்கள் மற்றும் சவுக்கு பண்ணைகள் அதிகம் காணப்படுகின்றன. பச்சைமலை எம் மாவட்டங்களில் பரவியுள்ளது. திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம். பச்சை எனும் சொல் எதனை குறிக்கின்றது? பசுமையை குறிக்கின்றது. பச்சை மலையின் முக்கிய வேளாண் பொருள் எது? பலாப்பழம். பச்சைமலை எம்மலைக்கு ஈடான பசுமையை உடையது. கொல்லிமலைக்கு ஈடான பசுமையை உடையது. தமிழ்நாட்டின் முக்கியமான மலைகள் அமைந்துள்ள மாவட்டங்கள் எவை? கோயம்புத்தூர், மருதமலை, வெள்ளியங்கிரி மற்றும் ஆனைமலை. தர்மபுரி, தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலை. திண்டுக்கல், பழனிமலை மற்றும் கொடைக்கானல் மலை. ஈரோடு, சென்னிமலை மற்றும் சிவன்மலை. வேலூர், ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, ரத்னமலை. நாமக்கல், கொல்லிமலை, சேலம், சேர்வராயன் மலை, கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள். கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலை, விழுப்புரம், செஞ்சிமலை, பெரம்பலூர், பச்சைமலை, கன்னியாகுமரி, மருந்துவாழ் மலை, திருநெல்வேலி, மகேந்திரகிரி மற்றும் அகத்தியமலை, நீலகிரி, நீலகிரி மலை. தமிழ்நாட்டில் உள்ள பீடுபூமி பகுதியின் அமைவிடம் எது? மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே தமிழ்நாட்டு பீடபூமி அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு எவ்வளவு? 60,000 சதுர கிலோமீட்டர். இதன் வடிவம் முக்கோண வடிவம். தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பீடபூமியின் பெயர் என்ன? பாரமகால் பீடபூமி. இதன் உயரம் எவ்வளவு? 350 மீட்டர் முதல் 710 மீட்டர் வரை. பாரமகால் பீடபூமியில் அமைந்துள்ள மாவட்டங்கள் எவை? தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள். கோயம்புத்தூர் பீடபூமியின் அமைவிடம் எது? தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இதன் உயரம் எவ்வளவு? 150 மீட்டர் முதல் 450 மீட்டர் வரை. கோயம்புத்தூர் பீடபூமியில் அமைந்துள்ள மாவட்டங்கள் எவை? சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு. கோயம்புத்தூர் பீடபூமியையும் மைசூர் பீடபூமியையும் பிரிக்கும் ஆறு எது? மோயர் ஆறு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கோயம்புத்தூர் பீடபூமியை பிரிக்கும் ஆறுகள் எவை? பவானி, நொய்யல், அமராவதி. கோயம்புத்தூர் பீடபூமியில் பல்வேறு பள்ளத்தாக்குகளை உருவாக்கும் ஆறுகள் எவை? பவானி, நொய்யல், அமராவதி. மதுரை மாவட்டத்தில் காணப்படும் பீடபூமி எது? மதுரை பீடபூமி. மதுரை பீடபூமி எப்பகுதி வரை நீண்டுள்ளது? மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் வரை நீண்டுள்ளது. மதுரை பீடபூமியில் அமைந்துள்ள ஆறுகள் வடிநில பகுதிகள் எவை? வைகை மற்றும் தாமிரபரணி ஆறுகளும் அவற்றின் வடிநில பகுதிகளும் இப்பகுதியில் அமைந்துள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள இரு பெரும் சமவெளிகள் எவை? 1 உள்நாட்டு சமவெளிகள், 2 கடற்கரை சமவெளிகள். தமிழ்நாட்டில் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கியுள்ள ஆறுகள் எவை? பாலாறு, பெண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி ஆறுகள். தமிழ்நாட்டின் மிகவும் வளமான சமவெளியான காவிரி சமவெளி பரவியுள்ள மாவட்டங்கள் எவை?
சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள். தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளியின் வேறு பெயர் என்ன? சோழமண்டல சமவெளி. சோழமண்டல சமவெளி என்றால் என்ன பொருள்? சோழர்கள் நிலம் என்று பொருள். சோழமண்டல சமவெளி எங்கிருந்து எங்கு வரை பரவியுள்ளது? சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பரவியுள்ளது. சோழமண்டல சமவெளி எவ்வாறு உருவாகியுள்ளது? மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி பாயும் வங்களா விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் உருவாகியுள்ளது. சோழமண்டல சமவெளியின் அதிகபட்ச அகலம் எவ்வளவு? 80 கிலோமீட்டர். தேரி என்றால் என்ன? மணற்குன்றுகளுக்கு தேரி என்று பெயர். தேரி பகுதிகள் உருவாகியுள்ள மாவட்டங்கள் எவை? ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி. கிழக்கு கடற்கரையின் எப்பகுதியில் பவளப்பாறைகள் மிகுந்துள்ளன? மன்னார் வளைகுடாவில். சோழமண்டல கடற்கரையின் முக்கிய பகுதியான தங்கமணல் கடற்கரையில் அமைந்துள்ளவை எவை? பனைமரங்களும் சவுக்கு தோப்புகளும் பரவலாக அமைந்துள்ளன. தமிழ்நாட்டின் முக்கியமான கடற்கரைகளை கூறு. சென்னையில் மெரினா மற்றும் எலியட் கடற்கரை, காஞ்சிபுரத்தில் கோவளம் கடற்கரை, கடலூர் மாவட்டத்தில் வெள்ளி கடற்கரை ஆகியன. தமிழ்நாட்டின் முக்கிய ஆறுகள் எவை? காவிரி, பாலாறு, பெண்ணை, வைகை மற்றும் தாமிரபரணி. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் எங்கு உற்பத்தியாகின்றன? மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வங்கக்கடலில் கலக்கின்றன. தமிழக ஆறுகளில் வற்றாத ஒரே ஆறு எது? தாமிரபரணி ஆறு. தாமிரபரணி ஆறு வற்றாததன் காரணம் என்ன? தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இரு பருவமழை காலங்களிலும் அதிக மழை பெறுகின்றது. காவிரி ஆறு உற்பத்தியாகும் பகுதி எது? கர்நாடக மாநிலத்தின் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரி என்னுமிடத்தில் உற்பத்தியாகின்றது. காவிரியின் நீளம் எவ்வளவு? 850 கிலோமீட்டர். காவிரி தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் பாய்கின்றது? 416 கிலோமீட்டர். காவிரி தமிழகம் கர்நாடகம் இடையே எவ்வளவு தூரம் எல்லையாக அமைந்துள்ளது? 64 கிலோமீட்டர். இது தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நீர்வீழ்ச்சியை உருவாக்குகிறது? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை உருவாக்குகிறது. காவிரி ஆற்றின் போக்கில் அமைந்துள்ள மேட்டூர் அணையின் மற்றொரு பெயர் என்ன? ஸ்டான்லி நீர்த்தேக்கம். மேட்டூர் அணை அமைந்துள்ள மாவட்டம் எது? சேலம் மாவட்டம். மேட்டூர் அணையை அடுத்து 45 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றுடன் இணையும் ஆறு எது? பவானி ஆறு. கரூர் மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடல் ஏன் அப்பெயர் பெற்றது? இப்பகுதியில் காவிரி ஆற்றுடன் அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் இணைவதால் அப்பெயர் பெற்றுள்ளது. 3 ஆறுகள் இணையும் திருமுக்கூடல் பகுதி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? அகன்ற காவிரி என்று அழைக்கப்படுகின்றது. திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆறு இரு கிளைகளாக பிரியும் பகுதியின் பெயர் என்ன? முக்கொம்பு. காவிரி ஆற்றின் வடக்கு கிளை கொலேறு அல்லது கொள்ளிடம் என்று அழைக்கப்படுகின்றது. தெற்கு கிளை காவிரியாக தொடர்கின்றது. முக்கொம்பிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரு கிளைகளாக பிரிந்து வரும் காவிரி ஆறு ஸ்ரீரங்கம் அருகே இணைந்து ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குகின்றது. கல்லணையின் வேறு பெயர் என்ன? கிராண்ட் அணைக்கட். கல்லணையை கட்டியவர் யார்? கரிகார் சோழன். காவிரியின் கிளையாறுகளாக பரவியுள்ள டெல்டா பகுதி வலைப்பின்னல் போன்ற அமைப்பிற்கு மற்றொரு பெயர் என்ன? தென்னிந்தியாவின் தோட்டம். கடலூரின் தென்பகுதியில் காவிரி வங்கக்கடலில் கலக்கும் இடத்தின் பெயர் கொள்ளிடம். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை உள்ள முக்கிய தீவுகள் எவை? பாம்பன், முயல் தீவு, குருசடை தீவு, நல்லதண்ணி தீவு, புள்ளிவாசல் தீவு, ஸ்ரீரங்கம் தீவு, உப்புத்தண்ணி தீவு, தீவு திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவு பாறை தீவு. இவற்றில் தீவு திடல் மட்டும் சென்னையில் அமைந்துள்ளது. பாலாறு எங்கு உற்பத்தியாகிறது? பாலாறு கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் தலகவரா என்னும் கிராமம் அருகில் உற்பத்தியாகிறது. பாலாறு பாயும் பரப்பளவு எவ்வளவு? 17,871 சதுர கிலோமீட்டர். தமிழகத்தில் பாலாறு எவ்வளவு பகுதியில் பாய்கிறது? 57% பகுதியில் பாய்கிறது. மீதி பகுதி கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. பாலாற்றின் துணை ஆறுகள் எவை? பொன்னி, கவுண்டனியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு. பாலாற்றின் நீளம் எவ்வளவு? 348 கிலோமீட்டர். பாலாறு தமிழ்நாட்டில் பாயும் தொலைவு எவ்வளவு? 222 கிலோமீட்டர். பாலாறு பாயும் மாவட்டங்கள் எவை? வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள். பாலாறு எங்கே கடலில் கலக்கிறது? பாலாறு கூவத்தூர் அருகில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் மற்றொரு பெயர் என்ன? தென் பொருணை ஆறு.
தென் பெண்ணையாறு எங்கே தொடங்குகின்றது? கர்நாடகாவின் நந்தி துர்கா மலைகளின் கிழக்கு சரிவுகளிலிருந்து உருவாகின்றது. தென் பொருணையின் படிநில பரப்பு எவ்வளவு? 16,019 சதுர கிலோமீட்டர். தென்பெண்ணை ஆற்றின் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் உள்ளது? 77%. தென்பெண்ணை ஆறு பாயும் மாவட்டங்கள் எவை? கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள். தென்பெண்ணை ஆறு தமிழ்நாட்டில் பாயும் தூரம் எவ்வளவு? 247 கிலோமீட்டர். கோவிலூர் அருகே தென்பெண்ணை ஆறு எவ்வாறு உருமாறுகிறது? கெடிலம், பெண்ணை என இரு ஆறுகளாக பிரிகிறது. கெடிலம் மற்றும் பெண்ணை ஆறு எங்கே கடலில் கலக்கிறது? கெடிலம் ஆறு கடலூர் அருகிலும் பெண்ணை ஆறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அருகிலும் வங்கக்கடலில் கலக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றின் துணை ஆறுகள் எவை? சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பனாறு. தென்பெண்ணை ஆற்றில் அமைந்துள்ள இரு நீர்த்தேக்கங்கள் எவை? கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், சாத்தனூர் நீர்த்தேக்கம். புனித நதியான தென்பெண்ணை ஆற்றிற்கு மக்கள் எப்பொழுது விழா எடுக்கின்றார்கள்? தமிழ் மாதமான தை மாதத்தில். வைகை ஆறு எங்கே உற்பத்தி ஆகின்றது? மேற்கு தொடர்ச்சி மலையின் வருசநாட்டு குன்றுகளின் கிழக்கு சரிவில் உற்பத்தியாகிறது. இதன் வடிநில பரப்பளவு எவ்வளவு? 7,741 சதுர கிலோமீட்டர். வைகை ஆற்றினால் பயன்பெறும் மாவட்டங்கள் எவை? மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். வைகை ஆற்றின் நீளம் எவ்வளவு? 258 கிலோமீட்டர். வைகை ஆற்றில் அமைந்துள்ள நீர்த்தேக்கத்தை அமைத்தவர் யார்? பெரியகுளம் பகுதியில் வைகை அணைக்கட்டை காமராஜர் அமைத்தார். வைகை வேறு எங்கே தேக்கப்படுகிறது? ராமநாதபுரம் பெரிய ஏரியிலும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள பிற ஏரிகளிலும் தேக்கப்பட்டு அது பாக் நீர்ச்சந்தியில் கடலில் கலக்கிறது. தாமிரம் மற்றும் வருணி என்றால் என்ன? தாமிரம் என்றால் காப்பர், வருணி என்றால் சிற்றோடைகள். தாமிர வருணி நீரின் செந்நிறத்திற்கு காரணம் என்ன? செம்மண் துகள்கள் அதிகமாக கலந்துள்ளதால். தாமிரபரணி எங்கு தோன்றுகிறது? தாமிரபரணி அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகின்றது. தாமிரபரணி அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. தாமிரபரணி பாயும் மாவட்டங்கள் எவை? திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள். தாமிரபரணியின் துணை ஆறுகள் எவை? காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி ஆகியன. தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி எது? தாமிரபரணி. தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ள மாவட்டங்கள் எவை? தருமபுரி, ஒகேனக்கல், திருநெல்வேலி, கல்யாண தீர்த்தம் மற்றும் குற்றால அருவி, தேனி, கும்பகரை மற்றும் சுருளி அருவி, நாமக்கல், ஆகாய கங்கை, நீலகிரி, கேத்தரின், பைக்காரா. சேலம் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி, விருதுநகர் ஐயனார் அருவி, கோயம்புத்தூர் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். திருப்பூர் திருமூர்த்தி அருவி, மதுரை குட்லாடம்பட்டி அருவி, கன்னியாகுமரி திருப்பரப்பு மற்றும் காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை அருவிகள். தமிழ்நாட்டின் இயற்கையான அமைவிடம் எது? தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கேயும் பூமத்திய ரேகைக்கு அருகாமையிலும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிக வெப்பம் நிலவ காரணம் என்ன? சூரியனின் செங்குத்து கதிர்களினால். தமிழ்நாட்டின் காலநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கடல்கள் எவை? இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல். தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி காலநிலை எது? வெப்பமண்டல காலநிலை. தமிழகத்தின் மேற்கு பகுதியில் மலைப்பாங்கான காலநிலை நிலவுகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு காலநிலைகள் பருவகாலங்கள் நிலவ காரணம் என்ன? தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் மலைப்பாங்கான காலநிலையும் மத்திய பகுதியில் வறண்ட காலநிலையும் கிழக்கு கடற்கரை பகுதியில் அதிக வெப்பமண்டல காலநிலையும் நிலவுகிறது. தமிழ்நாட்டின் பருவகாலங்களை பட்டியலிடு. குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை, தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை, வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. தமிழ்நாட்டில் குளிர்காலம் எப்போது? ஜனவரி பிப்ரவரி மாதங்கள். தமிழ்நாட்டின் குளிர்காலத்தில் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 15 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை. தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச வெப்பநிலை நிலவும் பகுதிகள் எவை? கொடைக்கானல் மலை, நீலகிரி மலை மற்றும் ஏற்காடு மலை. தமிழ்நாட்டில் காஷ்மீருக்கு நிகராக 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும் பகுதி எது? நீலகிரியில் அமைந்துள்ள பள்ளத்தாக்குகளில். தமிழ்நாட்டில் அடர் மூடுபனி எங்கு உருவாகிறது? நீலகிரி பள்ளத்தாக்குகளில். தமிழ்நாட்டின் கோடைக்காலம் எது? மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள். தமிழ்நாட்டின் கோடைக்கால சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 30 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை. தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் வெப்பச்சலனம் மூலம் மழை பெறும் பகுதி எது? தமிழகத்தின் தென்பகுதி. தமிழ்நாட்டின் தென்மேற்கு பருவக்காற்று காலம் எது? மார்ச், ஏப்ரல், மே.
தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மழை மறைவு பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கோயம்புத்தூர் பகுதி பெறும் மழை அளவு எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். தமிழ்நாட்டில் 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் மழை வரை பெறும் மாவட்டங்கள் எவை? நீலகிரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள். தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவக்காற்று காலம் எது? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று உருவாகும் பகுதி எது? மத்திய ஆசியா மற்றும் வட இந்தியா. பூமியின் சுழற்சியால் ஏற்படும் விசைக்கு என்ன பெயர்? கொரியாலிஸ் விசை. வடகிழக்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்று என அழைக்கப்பட காரணம் என்ன? தென்மேற்கு பருவக்காற்றின் பெரும்பகுதி மீண்டும் வடகிழக்கு பருவக்காற்றாக மீண்டு வருவதால். வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டிற்கு தரும் மழையளவு எவ்வளவு? 48%. கடற்கரை மாவட்டங்கள் பெறும் மழையளவு எவ்வளவு? 60%. உள் மாவட்டங்கள் பெறும் மழையளவு எவ்வளவு? 40 முதல் 50%. தமிழ்நாட்டிற்கு கனத்த மழையை தருவது எது? கிழக்கு கடற்கரை பகுதியில் வீசும் சூறாவளி. வடகிழக்கு பருவமழை காலத்தில் வீசும் வெப்பமண்டல சூறாவளியால் பெறும் மழையளவு எவ்வளவு? 50%. வடகிழக்கு பருவக்காற்றால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி பெறும் மழையளவு எவ்வளவு? 100 முதல் 200 சென்டிமீட்டர். மத்திய மற்றும் வடமேற்கு தமிழகம் பெறும் மழையளவு எவ்வளவு? 50 முதல் 100 சென்டிமீட்டர். வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? சில நேரங்களில் பயிர்கள் மற்றும் உயிர் உடைமைகளுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சின்னக்கல்லாரின் சிறப்பு என்ன? சின்னக்கல்லார் தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதியாகும். இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. தமிழ்நாட்டில் காணப்படும் 5 மண் வகைகள் எவை? 1 வண்டல் மண், 2 கரிசல் மண், 3 செம்மண், 4 சரளை மண், 5 ஓர் மண். வண்டல் மண் எவ்வாறு உருவாகிறது? ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண்படிவுகளால் உருவாகிறது. வண்டல் மண் அதிகம் காணப்படும் தமிழக மாவட்டங்கள் எவை? தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் வேறு எப்பகுதிகளில் வண்டல் மண் காணப்படுகிறது? தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆற்று பள்ளத்தாக்குகளின் சில பகுதிகளில் காணப்படுகிறது. கரிசல் மண் எவ்வாறு உருவாகிறது? தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது. கரிசல் மண்ணின் வேறு பெயர் என்ன? ரீகர் மண். கரிசல் மண்ணில் பருத்தி நன்கு விளைவதால் அதன் பெயர் என்ன? பருத்தி மண். கரிசல் மண் காணப்படும் மாவட்டங்கள் எவை? கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் செம்மண் எவ்வளவு பகுதியில் பரவியுள்ளது? 2/3 பகுதியில் பரவியுள்ளது. தமிழ்நாட்டில் செம்மண் அதிகம் காணப்படும் மாவட்டங்கள் எவை? சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம். சிவகங்கை மாவட்டத்திற்கு அப்பெயர் வர காரணம் அப்பகுதி முழுவதும் செம்மண் நிரம்பியுள்ளதால். சரளை மண் எவ்வாறு உருவாகிறது? பாறைகள் அடித்துச் செல்லப்படும் பொழுது அதில் உள்ள மற்ற மண் துகள்கள் அடித்துச் செல்லப்படுவதால் உருவாகிறது சரளை மண். சரளை மண் தமிழ்நாட்டில் காணப்படும் மாவட்டங்கள் எவை? காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள். சரளை மண் வேறு எங்கு காணப்படுகிறது? நீலகிரி மலையின் சில பகுதிகளிலும் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஓர் மண் எங்கு காணப்படுகிறது? சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் காணப்படுகிறது. ஓர் மண் குறிப்பாக எங்கு அதிகம் காணப்படுகிறது? வேதாரண்யம் பகுதியில். தமிழ்நாட்டில் இயற்கை பேரிடரான சுனாமி எப்பொழுது ஏற்பட்டது? 2004 டிசம்பர் 26. தமிழ் மண்ணில் புதுப்பிக்க இயலா ஒன்று எது? மண்ணரிப்பு. மண்ணரிப்புக்கான காரணங்கள் எவை? காடுகள் அழிப்பு, அதிக மேய்ப்பு, நகரமயமாக்கம், அதிக மழைப்பொழிவு. மண்ணரிப்பினால் உண்டாகும் தீமைகள் யாவை? மண்ணரிப்பு மண் வளத்தை குறைத்து விளைச்சலையும் குறைக்கிறது. இயற்கை தாவரங்களின் பரவலை கட்டுப்படுத்தும் காரணிகள் எவை? நிலத்தோற்றம், மண்ணின் தன்மை, வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு. தேசிய வனக்கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1988. தேசிய வனக்கொள்கையின் முக்கிய அம்சம் எது? நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும். 2017 வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் காடுகளின் பரப்பளவு எவ்வளவு? 26,281 சதுர கிலோமீட்டர். தமிழக காடுகள் தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் எவ்வளவு சதவீதம் உள்ளன? 20.21%. மொத்தமுள்ள இந்திய காடுகளில் தமிழக காடுகளின் பங்களிப்பு எவ்வளவு? 2.99%. தமிழ்நாட்டில் எவ்வகை காடுகள் அமைந்துள்ளன? பசுமை மாறா காடுகள், புதர் காடுகள், சதுப்பு நில காடுகள். தமிழ்நாட்டில் உள்ள காடுகள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். பசுமை மாறா காடுகளின் பண்பு யாது? பசுமை மாறா காடுகளில் அடர்ந்த மற்றும் மரக்கிளை அடுக்குகள் அதிகம் கொண்டதாக காணப்படும்.
பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாவட்டங்கள் எவை? திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள். பசுமை மாறா காடுகளில் அமைந்துள்ள மர வகைகள் எவை? லவங்க மரம், மலபார் மரம், கருங்காலி மரம், பனாச மரம், ஜாவாப்ளம், ஜமூன், பலாமருது, அயனி, கிராப் மிற்றல் போன்றவை. அரை பசுமை மாறா காடுகள் உப அயன மண்டல காலநிலை பகுதியில் காணப்படுகிறது. அப்பகுதி எது? கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதி. அரை பசுமை மாறா காடுகள் காணப்படும் பகுதிகள் எவை? சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சைமலை மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகள். அரை பசுமை மாறா காடுகளில் உள்ள மர வகைகள் எவை? இந்திய மகோகனி, குரங்கு தேக்கு, உள்ளிகாசியா, பலா மற்றும் மாமரங்கள். உபமண்டல மலைக்காடுகள் காணப்படும் பகுதிகள் எவை? ஆனைமலை, நீலகிரி மலை, பழனிமலை மற்றும் அதன் அருகில் உள்ள 1000 மீட்டர் உயரமான மலைப்பகுதிகளில். சோலாஸ் என்பது என்ன? மித வெப்பமண்டல மலைக்காடுகளின் மற்றொரு பெயர். சோலாஸ் காடுகளில் உள்ள மரங்களின் பண்புகள் என்ன? இப்பகுதியில் உள்ள மரங்கள் குறைந்த உயரமுடையவை. மித வெப்பமண்டல மலைக்காடுகளில் காணப்படும் மர வகைகள் எவை? நீலகிரி, சாம்பா, வெள்ளை லிட்சா, ரோஸ் ஆப்பிள். வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் எங்கு காணப்படுகின்றன? பசுமை மாறா காடுகள் அரை பசுமை மாறா காடுகளின் விளிம்பு பகுதிகளில் காணப்படுகின்றன. வெப்பமண்டல இலையுதிர் காடுகளின் மரங்களின் உயரம் சராசரி எவ்வளவு? 30 மீட்டர் உயரம். வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் மர வகைகள் எவை? பருத்தி பட்டு மரம், இலவம், கடம்பா, தாகத்தேக்கு, வாகை, வெக்காளி, சிரஸ் மரங்கள் மற்றும் மூங்கில் மரங்கள். மாங்க்ரோவ் காடுகளின் தூய தமிழ் பெயர் என்ன? அலையாற்றி காடுகள். அலையாற்றி காடுகள் எப்பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன? கடலோர பகுதிகள், ஆற்றின் டெல்டா பகுதிகள், தீவுகளின் கடைப்பகுதிகள் மற்றும் ஆற்று முகத்துவாரங்களில் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் எங்கு அமைந்துள்ளன? கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிச்சாவரம் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு எவ்வளவு? 1000 ஹெக்டேர் பரப்பளவு. உலகின் 2வது பெரிய சதுப்பு நில காடு எது? பிச்சாவரம் சதுப்பு நில காடு. பிச்சாவரம் காடுகளில் உள்ள தாவர வகைகள் எவை? அவிசீனியா, ரைசோபோரா. சதுப்பு நில தாவரங்களின் தகவமைப்பு பற்றி கூறு. இவை பசுமையானதாகவும் மிதமான உயரமுடையதாகவும் தோல் போன்ற இலைகளுடன் கூடியதாகவும். அலையாட்டி காடுகளில் காணப்படும் தாவர வகைகள் எவை? ஆசிய மாங்க்ரோவ், வெள்ளை மாங்க்ரோவ், காட்டுமல்லி, இந்தியன் ப்ரீவெட். இவ்வகை காடுகள் அமைந்துள்ள பகுதிகள் எவை? பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம் மற்றும் தூத்துக்குடி. கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் இவ்வகை தாவரங்களின் பங்கை கூறு. கடல் அலைகள் மற்றும் புயல்களில் இருந்து கடற்கரை பகுதிகளையும் நிலப்பகுதியையும் பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் கடலின் ஓரங்களில் உள்ள பவளப்பாறை திட்டுகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணர்த்திட்டுகளால் மூடிவிடாமல் பாதுகாக்கின்றது. வெப்பமண்டல முட்புதர் காடுகள் எப்பகுதிகளில் காணப்படுகின்றன? கடல் மட்டத்திலிருந்து 400 மீட்டர் உயரத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறும் பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. வெப்பமண்டல முட்புதர் காட்டு தாவரங்கள் எவை? பனை, வேம்பு, கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம் ஆகியன. இவ்வகை தாவரங்கள் காணப்படும் மாவட்டங்கள் எவை? தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவிலான காடுகளை கொண்ட மாவட்டங்களை வரிசைப்படுத்துக. தருமபுரி 3280 சதுர கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 2627 சதுர கிலோமீட்டர், ஈரோடு 2427 சதுர கிலோமீட்டர், வேலூர் 1857 சதுர கிலோமீட்டர், நீலகிரி 1583 சதுர கிலோமீட்டர், திண்டுக்கல் 1662 சதுர கிலோமீட்டர் காடுகளை கொண்டுள்ளன. வன உயிரினங்கள் எவை? யானைகள், காட்டெருமைகள், புலிகள், சிங்கங்கள், மான்கள், மிளாக்கள், காட்டுப்பன்றிகள், குரங்குகள். தமிழ்நாட்டின் உயிர்கோளப்பெட்டகங்களை வரிசைப்படுத்துக. 1 நீலகிரி உயிர்கோளப்பெட்டகம், 2 மன்னார் வளைகுடா உயிர்கோளப்பெட்டகம், 3 அகத்தியர் மலை உயிர்கோளப்பெட்டகம். தமிழகத்தில் வாழும் குடிமகன்களின் கடமை என்ன? மாறுபட்ட காலநிலைகள், நில அமைப்புகள் மற்றும் பல்வேறு இயற்கை வளங்களை கொண்ட தமிழ்நாடு இந்தியாவிலேயே தனித்துவம் பெற்ற ஒரு மாநிலமாகும். ஆகவே நம்முடைய இயற்கை வளங்களை அருமை பெருமை அறிந்து பயன்படுத்தினால் தமிழ்நாடு முதன்மையானதாக திகழும். அதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். நேஷனல் டிசாஸ்டர்ஸ் எனப்படும் இயற்கை பேரிடர்கள் என்றால் என்ன? உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இயற்கையினால் ஏற்படும் பேரழிவுதான் பேரிடர் எனப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் அபாய நேர்வு குறைப்பு அமைப்பின் நோக்கம் யாது? மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளின் பாதிப்பினை குறைப்பது, நில மேலாண்மை, சூழ்நிலை மேலாண்மை, எதிர்விளைவுகள் குறித்த தயார் நிலை மற்றும் எச்சரிக்கை ஆகியவற்றை உள்ளடக்கியது. நிலச்சரிவு என்றால் என்ன?
நிலச்சரிவினால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படும் பகுதிகள் எவை? நீலகிரி மலைப்பகுதிகள், பழனி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் மலைப்பகுதிகள். நிலச்சரிவுக்கு முன் எடுக்கப்பட வேண்டிய அபாய நேரு குறைப்பு நடவடிக்கைகள் என்ன? விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், எச்சரிக்கை மற்றும் தயார் நிலையில் இருத்தல், அன்றாட செய்திகளை கவனித்தல், வெளியேறுவதற்கான திட்டம், வழக்கத்திற்கு மாறான சிதைந்த பொருட்கள், உடைந்த மரங்கள், கூழாங்கற்களின் நகர்வுகளை கவனித்தல், சரிவு அறிகுறிகள் தென்பட்டால் அப்பகுதியை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுதல். நிலச்சரிவுக்கு பின் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எவை? நிலச்சரிவு நிகழ்ந்த இடத்திற்கு அப்பால் இருத்தல், உள்ளூர் வானொலி தொலைக்காட்சி நிலையங்களில் அன்றைய செய்திகளை கேட்டல், நிலச்சரிவுக்கு பின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வெள்ளம் கழிவுகளின் நகர்வு ஆகியவற்றை கவனித்தல், நேரடியாக நிலச்சரிவு பகுதியினுள் செல்லாமல் காயம்பட்ட மற்றும் சரிவில் சிக்கியவர்களை மீட்டல். தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு எப்பொழுது நிகழ்கின்றது? வடகிழக்கு பருவமழை காலங்களில். வெள்ளப்பெருக்கிற்கு முன் செய்யப்பட வேண்டிய அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கைகள் என்னென்ன? சேவை மையங்கள் மற்றும் மக்கள் வெளியேறும் வழிகளை தெரிந்து வைத்திருத்தல், அவசரகால தொலைபேசி எண்களையும் செய்திகளையும் தெரிந்து வைத்திருத்தல், முக்கிய பொருட்களை மடித்தும் சுருட்டியும் உயரமான பகுதிகளில் வைத்தல். வெள்ளப்பெருக்கின் போது செய்ய வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன? குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் வீடுகளிலிருந்து உயரமான பகுதிகளுக்கு வெளியேற்றுவதை உறுதி செய்தல், அனைத்து மின்சார சாதனங்கள் மற்றும் எரிவாயு சாதனங்களை அணைத்து வைத்தல், தாமதமின்றி வெளியேறுதல், நீரின் வழியாக வாகனங்களை செலுத்தாமலும் மின்கம்பிகள் மின்திறன் செலுத்தும் மின் வடக்கம்பிகள் வெள்ளம் ஆகியவற்றிலிருந்து தொலைவில் இருத்தலும் வேண்டும். வெள்ளப்பெருக்கிற்கு பின் செய்ய வேண்டிய பணிகள் எவை? மீண்டும் வீடுகளுக்கு செல்வதை உறுதி செய்தல், வீட்டிற்குள் நுழையும் முன் அனைத்து மின்சார உபகரணங்களையும் அணைத்து மீண்டும் அவற்றை உபயோகப்படுத்தும் முன் சரியாக உள்ளனவா பழுதுபட்டுள்ளனவா என அதற்கேற்றவாறு நாம் அதை பயன்படுத்தல் வேண்டும். தமிழ்நாட்டில் புயல்களால் அதிகம் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் எவை? தமிழக கடற்கரையோர மாவட்ட பகுதிகள். தமிழகத்தின் நான்கு வகை புயல் பாதிக்கும் மண்டலங்கள் எவை? மிக அதிகமாக பாதிப்புள்ளாகும் மண்டலங்கள், அதிக பாதிப்புக்குள்ளாகும் மண்டலங்கள், குறைவான பாதிப்புக்குள்ளாகும் மண்டலங்கள், மிதமான பாதிப்புக்குள்ளாகும் மண்டலங்கள். புயலுக்கு முன் எடுக்கப்பட வேண்டிய அபாய நேரு குறைப்பு நடவடிக்கைகள் என்னென்ன? வதந்திகளை நம்பாமல் அமைதியாகவும் பதற்றமடையாமலும் இருத்தல், அலைபேசிகள் மின்னூட்டம் செய்யப்பட்டதை உறுதி செய்து குறுஞ்செய்திகளை பெறுதல், வானொலி மற்றும் தொலைக்காட்சிகள் மூலம் அவ்வப்போதைய வானிலை நிலைகளை கேட்டு தெரிந்து கொள்ளல் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்கள் ஆவணங்களை நீர்புகா கொள்கலன்களில் பாதுகாப்பாக வைத்திருத்தல், அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய அவசரகால மூட்டை தொகுப்பை தயார் நிலையில் வைத்திருத்தல், குடியிருப்பு பாதுகாப்பாக இருப்பதையும் சரி செய்வதையும் உறுதி செய்தல், கூர்மையான பொருட்கள் வெளிப்பகுதிகளில் இல்லாமல் கால்நடைகள் செல்ல மற்றும் கால்நடை பாதுகாப்பிற்காக அவற்றை அவிழ்த்து விடுதல் வேண்டும், மீனவர்கள் கூடுதலான மின்சாதனங்களுடன் ஒரு வானொலி பெட்டியையும் வைத்திருத்தல் வேண்டும், கடலுக்குள் செல்வதை தவிர்த்தல், படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துதல். புயலின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை? வயதானவர்கள், குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்தல், அனைத்து மின்சாதன பொருட்களையும் மின் இணைப்பில் இருந்து துண்டித்தல், காலியான அறைகளில் தங்குதல், நகரக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருத்தல், அருகில் வசிப்பவர்களுக்கு உதவி செய்தல் ஆகியனவற்றை மேற்கொள்ளுதல். புயலுக்கு பின்னர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை? புயல் பற்றிய மறு அறிவிப்பு வரும் வரை முகாம்களில் தங்கியிருத்தல், மின்சார கம்பிகளை தொடுவது, மின்சாரத்தை பயன்படுத்துவது அறவே தவிர்த்தல், புயலுக்கு பின் பாம்பு பூச்சிகளிடமிருந்து எச்சரிக்கையாக இருத்தல், கட்டிடங்களுக்கு அருகில் உள்ள கழிவுகளையும் விலங்குகளின் இறந்த உடல்களையும் அப்புறப்படுத்துதல், இழப்பின் உண்மையான மதிப்பினையும் அளவினையும் உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தல். தமிழகம் நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலமா? ஆம், தமிழகம் நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம், வடகிழக்கு பருவமழையே நம்பியிருக்கிறது. எல்லா காலங்களிலும் நீர் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீர் சேகரிப்பு நீர்வள பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். ஆண்டு முழுவதும் நீர் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நீர் மாசுபடுதலை தடுத்தல், நீர் மறுசுழற்சி, சிக்கனமான நிலத்தடி நீர் பயன்பாடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு, மரபு வழி நீர்வளங்களை புதுப்பித்தல், நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்தல், காடுகளின் பரப்பளவை அதிகரித்தல், பயிரிடும் முறைகளை மாற்றுதல், வெள்ளப்பெருக்கு மேலாண்மை, புவி வெப்ப நீர் பயன்பாடு ஆகியன நீர்வளத்தை பாதுகாக்கும் சில வழிமுறைகள். காட்டுத்தீ எப்பொழுது ஏற்படுகிறது? வெப்பமண்டல மாநிலமான தமிழ்நாட்டில் அதிக வெப்பம் காரணமாக இலையுதிர் மற்றும் முட்புதர் காடுகளில் காட்டுத்தீ உருவாகின்றது. தீ விபத்திற்கு முன் மேற்கொள்ளும் அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கைகள் என்னென்ன? எளிதில் தீப்பற்றக்கூடிய தாவரங்கள் மற்றும் பொருட்களிலிருந்து போதுமான இடைவெளி விட்டு குடியிருப்புகளை ஏற்படுத்துதல், உள்ளூர் கட்டட தீ விதிமுறைகளை பின்பற்றுதல், மரங்கள் மற்றும் செடிகளின் உயரத்தை கட்டுப்படுத்தி வைத்திருத்தல்,
தீப்பிடிக்காத தர நிர்ணயம் செய்து அனுமதிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தல், குடும்ப உறுப்பினர்களுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும் பல்வேறு வழிமுறைகளை திட்டமிடல், காட்டு தீ போன்ற அனைத்து விதமான தீ விபத்தின் போதும் வானொலி தொலைக்காட்சி செய்தித்தாள்கள் மற்றும் அவ்வப்போதைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுதல், வாளிகளில் போதுமான நீரை நிரப்பி வைத்திருத்தல், புகை மூட்டம் இருக்கும் பட்சத்தில் அறையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துதல், எரிவாயு இணைப்பினை துண்டித்தல், மின் சாதனங்களை மின் துண்டிப்பு செய்தல், அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் அவ்விடத்திலிருந்து வெளியேற வழி செய்தல் வேண்டும். தீ விபத்திற்கு பின் செய்ய வேண்டிய வேவை. தீ விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் தீயணைப்புத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அப்படியே பின்பற்றுதல், அவர்கள் கூறும் எச்சரிக்கைகளை கையாளுதல், அறைகளில் தீ உள்ள பகுதிகள், கூரை பகுதிகள், அதன் விளிம்பு பகுதிகள் மற்றும் வெளிப்பகுதிகள் ஆகியவற்றில் தீப்பொறிகள் உள்ளனவா என சோதித்து அறிதல். தமிழ்நாட்டில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய சுனாமி எப்பொழுது ஏற்பட்டது? 2004 டிசம்பர் 26 நாள். சுனாமிக்கு முன் செய்ய வேண்டிய அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கைகள் என்னென்ன? கடல் பகுதிகளுக்கு அருகாமையில் வசித்தால் சுனாமி அலையின் தாக்கங்களையும் உள்ளூர் எச்சரிக்கை தொடர்பான நடவடிக்கைகளையும் தெரிந்து வைத்திருத்தல், அவசர குடியிருப்பு மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுத்தல், அருகாமையில் உள்ள உயரமான நிலப்பகுதி மற்றும் அதனை எவ்வாறு அடைவது என தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். சுனாமியின் போது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் எவை? உடனடியாக உடைமைகளுடன் வெளியேறுதல், ஆபத்தான பகுதிகளுக்கு செல்லாமல் இருத்தல், உடனடியாக அருகில் உள்ள உயரமான பகுதிகளுக்கு செல்லுதல், கட்டடங்களின் உயரமான மாடிகளில் அல்லது உயரமான மரங்களில் ஏறிக்கொள்ளுதல் மற்றும் மிதக்கும் பொருட்களை பற்றி கொள்ளுதல், கடலோர பகுதிகளுக்கு சென்று சுனாமி அலைகளை பார்வையிடுவதை தவிர்த்தல், உள்ளூர் வானொலியின் அவசரகால நடவடிக்கைகள் மற்றும் செய்திகளை கேட்டறிதல். சுனாமிக்கு பின் செய்ய வேண்டியவை எவை? முகாம்களில் தங்கியிருக்கும் இடத்திற்கு அதிகாரிகளின் உத்தரவு வரும் வரை வேறு எங்கும் செல்லாதிருத்தல், காயங்களை பற்றி சுய பரிசோதனை செய்து முதல் உதவி பெறுதல், மற்றவர்களுக்கும் உதவி செய்தல். அதிக நிலநடுக்க அபாயமுள்ள இந்திய பகுதிகள் எவை? வட இந்திய பகுதிகளும் மத்திய இந்தியாவும். இந்தியாவில் மிதமான நிலநடுக்க அபாயம் ஏற்படும் பகுதி எது? தமிழ்நாடு. நில அதிர்வின் போது செய்யப்பட வேண்டிய அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கை என்ன? கனமான மேசை அல்லது மரத்தாலான பலகைகளினால் ஆன பொருள்களின் கால்களை பிடித்து கொண்டு அதற்கு அடியில் அமர்ந்திருத்தல். நிலநடுக்க பாதிப்பு பகுதியில் இருப்போர் நில அதிர்வுக்கு பின்னர் செய்யப்பட வேண்டியது எவை? நில அதிர்வு நின்றவுடன் எச்சரிக்கையுடன் செயல்படுதல், நில அதிர்வினால் பாலங்கள் பாதைகள் போன்றவை பாதிப்படைந்திருக்க வாய்ப்புள்ளதால் அவற்றை கடப்பதை தவிர்த்தல் வேண்டும். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் இணைந்து செயல்பட வேண்டிய துறைகள் எவை? மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், பேரிடர் மேலாண்மை துறை, காவல்துறை, வனத்துறை, தீ மற்றும் குடிமையியல் பாதுகாப்பு சேவைத்துறை, சுகாதார சேவைத்துறை, போக்குவரத்துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை, உணவு மற்றும் வட்ட வளங்கள் துறைகள். பேரிடர் காலங்களில் செயல்பட வேண்டிய மாவட்ட அமைப்புகள் எவை? மாவட்ட நீதிபதி, மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை, குடிமைப்பணிகள் நிர்வாகம், உள்ளூர் காவல்துறை, குடிமை பாதுகாப்புத்துறை, தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் துறை, ஊர்காவல் படை. 10 வகுப்பிற்கான தொடர் காணொளிகளை பார்த்து வரும் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.